ராணிக்கு நீங்க முதல்ல முன்னாடி போங்க நானா convergence வ் போறேன் போறேன் மக்களே சென்ற சல்ல políticas susceptible rearrangeக்க muffin ஐ explicit dic давай வரேிய 나오�undy மக்களே ஏட்டி folda திரும்பி durainali reichtraszam spermbst 방법xaゆ oldilim sake aystand cortcusAreuge seame� pendens ay climbed legitrees script2endremsverted

இருக்கோம் வேற ஒண்ணு இல்ல மீன் காரே வாரானான்னு பார்த்து பார்த்து எங்களுக்கு போர் அடிக்குது நாங்க அதனால தான் இப்படி இருக்கோம் வேற ஒண்ணு நடக்கல ஏக்க அதான் சொல்லு கால்வள நம்புங்களா மாரி என்னத்துக்கு சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க பிள்ளைவள ஏடி சின்ன பண்ணு இவ்ளோ சொல்லது உனக்கு நம்புற மாதிரியே இருக்குது ஏதோ சரி இல்ல பத்தியா ரெண்டு பேரும் கள்ள முளி முளிச்சிட்டு கால்வ பேரு எனக்கு அப்படி தெரியலக்க நீங்க வேணா உள்ள வந்து விசாரிங்க இப்படி வாட்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்காதீங்க ஏடி இப்ப சொல்ல போறீல இல்லையா உங்க அப்பாவ கூப்பிடுடா ஐயோ போச்சு அப்ப வந்த செத்துணமே எம்மா அப்பாவலாம் எதுக்குடா கூப்பிடணும் சொல்லுகோ எங்கள அடிக்க கூடாதுன்னு முதல்ல விஷயத்தை சொல்லி அதுக்கு அப்புறம் அடிக்கணுமா அடிக்க வேண்டாமா நான் பாத்துக்கிறேன் எம்மா நாங்க இங்க உட்கார்ந்து இருந்தோம்லமா எங்க போனை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கமே ஆ போனை எடுத்துட்டு போயிட்டாங்களா எவேமே யாரன்னதா தெரியல நாங்க இங்க பாக்க எங்க போனை காணலதே அடி பாவிகளா இப்படி பண்ணிட்டீலடி ஏடி அது எக்க போட்டுக்கு அலாவியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவன் எடுத்தாம்னு எப்படி இந்த ஊருக்குள்ள தானே இருப்பானுவே வேற எங்க பேர போறானுவே நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம் சின்ன பொண்ணே நீ விவரம் தெரியாம இருக்கா சின்ன பொண்ணே நம்ம எப்படி டீ போனை கண்டுபிடிக்க முடியும் அவங்க சும்மாயா இருப்பானே அவங்க உடனே சிம் கார்டை கலத்தி துருதி போட்டு அவங்க சிம் கார்டை அதல மாட்டிக்கிடுவானுவே போன் போச்சு எம்மா அலாதமே 25000 ரூபாய் போனை தொலைச்சிட்டு ரெண்டு பேரும் குண்டானி கணக்கு உட்கார்ந்து இருக்கத பாரு கம்பை எடுத்து வரைய பா எம்மா எம்மாங்களை அடிக்காதம்மா வீட்டுக்குள்ள வேணா கூட்டிட்டு போய் அடிமை இங்க வச்சு அடிக்காதம்மா எல்லாரும் பாப்பாவுமே ஏக்கா ஆமாக்கா பிள்ளைல பெருசாயாச்சு இப்படி வெளிய வச்சு அடிக்காதீங்க உள்ள கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவு சூடு இருக்கானே இப்படி போன் தொலைச்சிட்டு நிப்பாளா போய் தேட வேண்டியதே அப்படியே இருக்கது பேரு இரு கம்பை எடுத்து ரெண்டு சாத்து சாத்து நாரை இவ்வளவு சேரி பந்து எடுத்து விளையாடாதன்னு சொன்னா ரோட்ல தான் வந்து விளையாடுகாலவே ஒரு சொல்லு பேச்சு கேட்கவே கிடையாது மீன் காரண பாருன்னு சொன்னா போன் எடுத்து நோண்டிட்டு இருந்தால கால்வே இப்படி போனை துருதி போட்டாச்சு எவே எடுத்து போனாலும் தெரியல ஏக்கா நில்லுங்கக்கா ஏத்தே பயமா இருக்குதே நீங்களாவது சொல்லுங்கதேங்க அம்மிட்ட

ஆ கம்பு கிடச்சாச்சா இன்னைக்கு போடுங்க அடியில் ரெண்டு பேரும் ஒப்பாரி வச்சுட்டு நீ அப்பட்ட போய் சொல்லணும் உண்மையை இன்னைக்கு அடிக்க அடியை மட்டும் பாரு சுவாணி அம்மா கம்பு எடுத்துட்டு வாராட்டி செத்து அன்னைக்கு அம்மா சும்மா கம்பெல்லாம் எடுக்க மாட்டா கையில் எடுத்தானே அவ்வளோதான் அவ்வளோ ஆசீர்வாட்டி பயமா இருக்குது சின்னபண்ணத்தை எப்படியாவது காப்பாத்துங்கத்தை ஏதாவது சொல்லி ஆ பயப்படாதுங்கட்டி ரெண்டு பேரும் நான் பார்த்துக்கிட்டே உங்க அம்மையே யாமிட்டி ரெண்டு பேரும் எவ்வளோ கொழுப்பு இருந்தா இப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபோனை தொலைச்சிக்கிட்டு இப்படி குந்தாணி கணக்கு உட்காந்துருக்கியே எக்கா சும்மா இருங்கக்கா சின்ன பிள்ளைகளும் தெரியாம பண்ணிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க கடச்சிரும் எப்படியும் போன் அதுக்குன பிள்ளைகள போட்டு அடிக்காதீங்க பேசாம இரு சின்ன பண்ணி பயங்கர கோவத்துல இருக்கே அந்த போன் எவ்வளவு ரூபா தெரியுமா 25000 ரூபா லோன் போட்டாக வாங்கி கொடுத்துருக்கு இப்படி தொலைச்சிட்டு நிக்காலுங்க பாரு என்னத்தையும் ஒரு பைக் சவுண்ட் கேட்கவே இது எங்கேயோ கேட்ட சவுண்ட் மாதிரிலாம் இருக்குது ஐயோ இவரா இவர் எங்க இங்க தேடி வந்துட்டாரு ஐயோ கோவமெல்லாம் வராரு இவர்கிட்ட அந்த பிள்ளைய கொடுத்துக்கிட்டு இங்க வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுத செத்த ஒண்ணுக்கு ஏ சின்ன பண்ணே உன ஊரெல்லாம் தேடணுமோ எதுக்கு இங்க வந்தா சொல்லாம கொள்ளாம ஐயோ ஒரு பக்கம் எங்க அம்மா கம்பி எடுத்து நிக்கா இன்னொரு பக்கம் அந்த மாமா வேற வந்து நிக்காரு ஐயோ என்ன செய்யணும் தெரியல ரெண்டு இடையில மாட்டிட்டு முழிக்கவே என்னங்க இல்லங்க பிள்ளை அழுவுன்னு தூக்கிட்டு வந்தீங்க ராணி காக்கு தானே எல்லாம் தெரியும் அதங்க தூக்கிட்டு வந்தேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும்னு தெரியாதா அங்க என்கிட்ட ஒரு பிள்ளை இருந்துகிட்டு ஒரு பிள்ளை மட்டும் தூக்கிட்டு வந்துருக்கான் ரெண்டு பிள்ளையும் சேர்த்து தூக்கிட்டு வர வேண்டியது அந்த பிள்ளை அங்கிருந்து அழுது கிடக்கு ரெண்டு மணி நேரமா பைக்ல யாரு வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு எத்தே போவாதுங்க தேன் உங்களை தான் தேன் நம்பிட்டு இருக்கும் எந்திரிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்தே இருக்காது சப்புனு